வெல்கம் டு உணவின் புரிதல். இன்றைக்கி பாருங்கள், வாழைப்பூ வச்சு ஒரு சட்னி ஒன்று செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாழைப்பூ எடுத்துங்க. எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த நரம்பு, இந்த எதல், இதை மட்டும் எடுத்தீங்க போதுங்க. வாழைப்பூவங்க நல்லா இந்த நரம்பையும் இந்த எதலையும் எடுத்துட்டுங்க. சுத்தம் பண்ணி உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாங்க. அந்த உப்பு தண்ணியில் ஊற வச்சா தாங்க அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பூவோட எல்லா எதலும் நரம்பும் எடுத்துட்டுங்க. தனித்தனியாக ஒவ்வொரு பூவாக நம்ம உதுத்தி இது உப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்குறோம். இதை இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த உப்பு தண்ணியில் போட்ட பூவை இந்த சுடுதண்ணியில் போடலாங்க. கொதிக்கிற தண்ணியில் இப்போ பாருங்கள், ஒரு தட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வாழைப்பூ வேகட்டும். இப்போ ஒரு இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதோட ஒரு 3 வரமிளகாய் போடுறேங்க. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணுன்னா காரம் கம்மியாக இருந்தால் ஒரு 5 மிளகாய் 6 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுது. 2 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு போடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வணங்கட்டுங்க, தக்காளி வணங்கட்டுங்க. இது பாருங்கள், வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து இதை ஒரு வடிகுண்டாவில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு வடிகுண்டாவில் கொட்டி வடித்து வச்சுருக்கோம். இதை இப்போ ஒரு கடாயை காய வச்சு ஒரு கடாயில் கொட்டிடலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட வரைக்கும் வணக்கி விடலாங்க. இப்போ பாருங்கள், அந்த பூவில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுது. இப்போ பாருங்கள், தண்ணி இல்லை. இந்த சமயத்தில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடலாங்க. இந்த எண்ணெயில் நல்லா இந்த வாழைப்பூ நல்லா வதங்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணுங்க. இப்படி நல்லா வேக வச்சு வதக்கிட்டிங்கன்னா அந்த காரல் தன்மையோ அந்த இளங்கசப்பு இருக்குங்க, அந்த தன்மை எதுவும் இருக்காது. வாழைப்பூனை யாரும் சொல்ல முடியாதுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயில் வதங்க வதங்க எவ்வளோ உப்பு இருந்ததுங்க, எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு ப்ரௌனிஸாக ஆகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வணக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு இதோடவே கொட்டிடலாங்க. இப்போ பாருங்கள், வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி போட்டுட்டோம். இதோட
ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வரட்டி விடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ பாருங்கள், இதை குறை குறைனு அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் வெங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி வச்ச இந்த சட்னியை போட்டுக்கலாம். பாருங்கள், ஜார் அலசன தண்ணியை இதோட ஊற்றிக்கலாம். இந்த சமயத்தில் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குங்க நல்லா சுண்ட வைக்கணும். இதில் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறதுனா தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போடாமல் அரைச்சிக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் கூட கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா இந்த சட்னியில் இருந்த தண்ணி பூரா சுண்டிக்கிடுது. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. சிறுநீரக கற்களை கரைக்கிற சக்தி வாழைத்தண்டுக்கு வாழைப்பூவுக்கு நிறையா இருக்குதுங்க. நல்ல ஒரு சத்துள்ள பொருள். இதை வந்து ஒரு பொரியலாகவே வாழைப்பூ பொரியல் பண்ணுவோம், வாழைப்பூ வடை சுடுவோம், இப்படியே பண்ணுறக்கு ஒரு டிஃபனுக்கு நம்ம ஒரு சட்னி. இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட, சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.